ஜாய் சாய்ராம். அத்தியாயம் 5. இந்த அத்தியாயத்துல சாந்த பட்டர்லின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா வருகை, வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல், மற்ற ஞானிகளுடன் தொடர்பு, அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும், பாதுகைகளின் கதை, மொஹிதீனுடன் மல்யுத்த பயிற்சியும், வாழ்க்கையில் மாற்றமும், தண்ணீரால் விளக்கெரித்தல், போலி குரு ஜஃபர் அலி போன்ற அத்தியாயங்கள் பார்க்க போறோம். முதல்ல சாந்த பட்டிலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திருமுதல். போன அத்தியாயத்துல குறிப்பிட்டபடி முதல்ல சாய்பாபா காணாம போன பிறகு ஷீரடிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன். நைஜிகாம் சமஸ்தானத்தை சேர்ந்த துப்காவான் என்ற கிராமத்துல சாந்த பட்டேல் என்ற வசதியான முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் ஓலரங்கபாத்துக்கு போய்கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரு பெண் குதிரையை தொலைத்து விடுகிறார். 2 மாதங்கள் தேடியும் காணாமல் போன அந்த குதிரை பற்றிய தகவல் கிடைக்கவில்லை. ஏமாற்றத்தோடு அந்த குதிரை சேணத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு ஓலரங்கபாத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். சிறிது தூரம் பயணம் செய்த பிறகு மாமரத்தின் அருகில் வந்தார். அதன் அடியில் நீண்ட கஃப்னி என்னும் ஆடை தரித்து தலையில் குல்லாவோடு ஒரு விசித்திர பக்கிரி உட்கார்ந்திருந்தார். அவர் ஹுக்கா குடிப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். சாந்தப்பட்டியில் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்துக்கு கூப்பிட்டு புகை பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார். அவ்விசித்திர மனிதர் குதிரை சேணத்தை பற்றி வினவினார். சாந்தப்பட்டியில் தனது தொலைந்து போன குதிரையின் மீதம் இருந்த சேணம் அது என்று கூறினார். அதற்கு அவர் அருகிலே உள்ள சோலை ஒன்றில் குதிரையை தேடும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் ஒரு பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் மீண்டும் அந்த மனிதரிடம் திரும்பி வந்தார். ஹூக்கா குடிப்பதற்கு தயாராகியது, ஆனாலும் 2 பொருட்கள் தேவைப்பட்டன. குழாயை பற்றுவதற்கு நெருப்பு, புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு தண்ணீர். பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார். அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது. அதை அவர் குழாய் வழியே இட்டார். பிறகு தமது சக்காவை தரையில் அடித்தார். அவ்விடத்தில் இருந்து நீர் கசிய தொடங்கியது. சாவி நனைக்கப்பட்டு பிறகு புளியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது. இவ்வாறாக எல்லாம் முடிந்த பின்னர் பக்கிரி ஹூக்கா குடித்துவிட்டு சாந்தப்பட்டியலுக்கும் புகைக்க கொடுத்தார். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சாந்தப்பட்டியல் வியப்புற்று அந்த மனிதரை தன் வீட்டிற்கு அழைத்து விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மறுநாள் அந்த மனிதர் பாட்டீலின் வீட்டுக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்தார். பாட்டீல் தூக்காவா கிராமத்தின் அதிகாரி. பாட்டீலின் மனைவியின் சகோதரரது புதல்வனுக்கு புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான். ஷீரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். எனவே ஷீரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார். பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார். கல்யாணமும் எவ்வித சிரமமும் இன்றி முடிவடைந்தது. கோஷ்டியும் தூக்காவனிற்கு திரும்பியது. ஆனால் பக்கிரி மாத்திரம் ஷீரடியிலேயே இருந்தார். பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார். சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார்? கல்யாண கோஷ்டி ஷீரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் வந்து தங்கினார். கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன. கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர். பக்கிரியும் கீழே இறங்கினார். இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள் சாபதி கண்ணுற்றார். உடனே யா சாயி என்று கூவினார். அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள். இதிலிருந்து அவர் சாயி பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார். மற்ற ஞானிகளுடனான தொடர்பு. சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார். தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷீரடியில் தங்கியிருந்தார். பாபா அவர் தம் நட்பை விரும்பினார். அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார். பிறகு ஜானகிதாஸ் என்றோ மற்றொரு ஞானியும் வந்தார். பாபா அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார். அன்றே ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார். அங்கனமே புண்டாம் பேயினின்று இல்லறத்திலிருந்து வைசிய ஞானியான கங்காகீர் எப்போதும் ஷீரடிக்கு வந்தார். சாய்பாபா தம் இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட காங்காகீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது, ஷீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விலைமதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது. இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர்
சாதாரண மனிதர் அல்ல. இந்நிலம் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாதலின் அது ஒரு வைரத்தை பெற்றது. அங்கனமே ஜேவலா மாடத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் மகாராஜின் சீடரும் ஆவார். அவர் ஷீரடி மக்கள் சிலருடன் ஷீரடிக்கு வந்திருந்தார். அவர் சாய்பாபாவை தன் முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார், இது உண்மையில் விலைமதிக்க முடியாத ரத்னமாகும். அவர் ஒரு சாதாரண கல் அல்ல, ஒரு வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள். இதை கூறிய பின் அவர் ஜேவலாவுக்கு திரும்பிவிட்டார். இது சாய்பாபா இளைஞனாக இருக்கும் போது சொல்லப்பட்டது. சாய்பாபா இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார். தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று உடை அணிவார். அவர் ராகாதாவிற்கு சென்றிருந்த போது சாமந்தி, மல்லி, முல்லை ஆகிய புஷ்பங்களை கொணர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார். வாமன் தாத்யா எனும் ஒரு அடியவர் அவருக்கு தினமும் இரண்டு பானைகள் கொடுத்தார். அவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார். மாலை நேரங்களில் மண் பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அவை பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும். அடுத்த நாள் தாத்யா வேறு இரண்டு புது பானைகள் கொடுப்பார். இந்நிகழ்ச்சி 3 ஆண்டுகள் நடந்தது. சாய்பாபாவின் கடின பயிற்சி, உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது. இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. பாயி கிருஷ்ணாயி அலிபாகர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர். அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒரு முறை அக்கல்கோட்டிற்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார். அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார். அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம், இப்போது ஷீரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார். எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு 6 மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் 1834 ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர், பாசினி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடனும் மரத்தடியில் பிரதிஷ்டி செய்தார். அதன் வழிபாட்டுக்கு ஓர் அந்தனர் நியமிக்கப்பட்டார். அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கதையின் முழு விவரத்தையும் தானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதார், சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர். இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கமலாகர் தீஷித் அவர்களிடம் இருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு 2 எண் 1 பக்கம் 25 பதிப்பித்துள்ளார். ஷீரடியில் மொஹிதீன் தம்போலி என்னும் பெயருடைய ஓர் மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார். மேலாடையாக ஹஃப்னி அணிந்தார். இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார். கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார். அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, திறமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பர் ஆவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்கா கீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பமுள்ளவர். அவர் ஒருமுறை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒரு குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடும்படி கூறுவது கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புன்தாம்பேக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்ட போது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்போதும் வெப்ப மரத்தின் அடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஓர் ஆல மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நீன்காவான் போவார். அங்கு
த்ரயம்பக் டெங்லேயின் வீட்டுக்கு போவார். பாபா அவரை விரும்பினார். அவரின் தம்பியான நானா சாஹேபுக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை. பாபா சாஹேப் நானா சாஹேப்பை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார். சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை பெற்றார். அதிலிருந்து சாய்பாபா பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது. அதிலிருந்து நானா சாஹேப் சாந்தோர்கரும் கேசவ சிதம்பரம் மற்றும் பலரும் ஷீரடிக்கு வர தொடங்கினர். பாபா பகற்பொழுதில் தமது அடியாவர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹூக்கா, புகையிலை, ஒரு டம்ளர், நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகளை எல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார். தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்டு முடியை போல் இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை. நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்போதும் புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டையை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியில் அகங்காரம், ஆசைகள், எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லா மாலிக் என்று கூறினார். எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது இரண்டு அறைகளின் அளவே இருக்கும். 1912 பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு முன் தஹியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். தஹியா என்பது முஸ்லிம் ஞானியரின் இருப்பிடம். அங்கேதான் பாபா கால்களின் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். சாய் பாபாக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம். அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். இது சில நாட்கள் நடந்து வந்தது. பின்பு எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர். வழக்கம் போல பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். பாபா மிக கொஞ்சம் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவளையை எடுத்தார். தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார். இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனையே நிரப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின. இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. வணிகர்கள் தங்கள் சேகைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டனர். பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜஃபர் அலி என்னும் பெயருடைய பக்கிரி தன் சீடர்களுடன் அகமத் நகரில் இருந்து ராகாதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள விசாலமான அறையில் தங்கினார். இப்பக்கிரி படித்தவர். குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர். இனிமையான நா உடையவர். கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர். அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ரர் கோவிலுக்கு அருகில் ஈத் தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்புள்ள சுவர் கட்டத் தொடங்கினர். இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜஃபர் அலி ராகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று. பிறகு அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூற தொடங்கினார். பாபாவும் அதை மறுக்கவில்லை. அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார். குரு சீடர் இருவரும் ரஹதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர். குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார். எனினும் அவர் மதிக்காமல் இருந்ததில்லை. பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றி கொண்டு வந்தார். தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார். ஷீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ரஹதாவாகும். ஷீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ரஹதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ரஹதாவுக்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள். பாபா அவர்களிடம்
பகிரி ஒரு கோபக்கார குணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும், எனவே பக்கிரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார். சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிவில் குரு சீடர் இருவரும் ஷீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது. எனவே அவர்கள் ஷீரடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினார்கள். சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார். பாபா ஷீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவது 12 நாட்களுக்கு முன்பு இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார். தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார். தாத்யாகோதே, காஷிநாத் போன்ற பலர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர். அவர் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர். அவர்கள் தொடர்ந்து விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு ஷீரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கினார். அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது. அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார். இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியான தன்னை உணர்தல் என்பதை காட்டியுள்ளார். இக்கதை மகள்காபதி எனும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் ராமநவமி திருவிழா, மசூதியின் முந்தைய நிலை, அதன் பழுதுபார்ப்பு ஆகியவற்றை காண்போம். ஸ்ரீ சாயியே பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.